எந்த குறைபாடும் இல்ல. உங்க எப்படி இவ்வளவு விஷயங்களை மண்டையில ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்கன்னு என்னால கணிக்க முடியல. நான் பேசும்போது இந்த தம்பி கூட இருந்து பாப்பாங்க, பார்க்கும்போது எப்படி அவர் வாட்ல பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு ரெண்டு மணி நேரம்னால டயர்டாகவும் பேசுறாரு, தண்ணி தான் சாப்பிடுறாருன்னா எப்படி எப்படி எப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணுங்கட்டு. நான் அந்த இதெல்லாம் எடுப்பேன், அந்த மூக்கு கூத்துற அந்த தண்ணி அந்த இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுங்க வீட்டுல. அதனால அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் எடுத்துட்டு சளி அது இது வெளியேற பார்த்தோம்னா பூரா அரண்டாங்க. இந்த ஐ கிளென்சிங் அந்த அந்த சின்ன அந்த கப்பு இதெல்லாம் வீட்டுலயே கொஞ்சம் அந்த கண்ணை கழுவுறதுக்கு அந்த மூக்குக்கு அந்த இந்த டைம் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கொரோனா பிரச்சனை அந்த தீநீர் போட்டு கொடுக்குறது அதெல்லாம் ஒரு நாள் ஃபாலோ பண்ணோன்னு எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா அதுல கொஞ்சம் ஈடுபாடு வந்துருச்சு. இன்னும் அதை கொஞ்சம் டக்குன்னு அதை இது பண்ண வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல திரும்பி அடுத்த டியூட்டிக்கு போனோம் அப்படி இப்படிங்கும் போது அவசர அவசரமா ஏதாவது ஒன்னு ரெண்டா கட் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ஓடி வர்றது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குங்க. நீங்க வந்து இயற்கை வாழ்வியல்ல இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. மூக்கு குவளை கண் குவளை அதெல்லாமே சேர்த்து கடைபிடிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கிறது அதோட பெரிய ஆச்சரியம். அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல எல்லாமே இப்படி இப்படி செய்யும், ரெண்டு நாள் புற போயிரு தலையில தண்ணி போயிரும் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இப்படி செய்யுங்க, வாயை மட்டும் திறந்து வச்சுக்கோங்க, வாயில சுவாசத்தை பண்ணீங்கனாக்க கரெக்டா இருக்கேன், மூக்குல சுவாசிக்காதீங்க, மூக்குல தண்ணி மட்டும் போய் வரட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே அப்ப ரெண்டு பேருமே ஃபாலோ பண்றாங்க கூட இருக்கவங்க. கண்ணுக்கு சின்ன அந்த கப்பு ரெண்டு வாங்கி கொடுத்தேன், அதுவும் தண்ணி வச்சு அப்பப்ப கழுவுறது செய்யறது உள்ள பண்ணிக்கிறாங்க. நம்ம இயற்கை இது சொல்லி கொடுத்து இப்ப கூட 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 எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் நம்ம என் உடம்பு பார்த்துட்டேன் கத்திக்கிட்டே இருந்தாங்க, அது ஒண்ணும் செய்யாது பேசாம பாருங்க சரியா வந்துடும் அப்படின்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த நீங்க போட்ட அந்த யூடியூப் இது கூட அந்த உத்தரம் படத்து கூட பேசினேன், இயற்கை இது எப்படி இது ஃபாலோ பண்றீங்க என்ன என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் தேவையான இடம் இல்லை ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் மதுரையில் இருக்கேங்க சொல்லி அவங்ககிட்ட வச்சிருக்கேன். தேவைன்னா அவங்கள அவங்களும் நம்ம இதில் இருக்கிறதுனால நம்ம நம்மளால அவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். நம்ம ஒரு பத்து பேத்துக்கு சொன்னோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டேர்ன் ஓவர் ஆகும்ல, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு.